நம்மளுடைய பிரயாணம் அதாவது பயணம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டம் அப்படிங்கிற ஒரு சின்ன மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர்னு சொல்லலாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராஜேந்திர சோழன் வந்து மூணு முக்கியமான விஷயங்களுக்கு தன்னுடைய தலைநகரையும் மாற்றினார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அவர் செஞ்ச மூணு சாதனைன்னு சொல்லலாம். அது ஒன்று வந்து தலைநகரம் மாற்றினது, ரெண்டாவது வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினது, மூன்றாவது பெரிய ஏரி வந்து மக்களுக்காக உருவாக்கினாரு. இந்த மூணு விஷயங்களும் செஞ்சு தன்னுடைய ஆளுமையை வந்து மக்களுக்கு வந்து பறைசாற்றியிருக்காரு. முழு வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது, ஆனால் வந்து நம்ம கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரரை கங்கை கொண்ட சோழேஸ்வரர் அப்படின்னு அழைப்பாங்க. இது வந்து 11ஆம் நூற்றாண்டு சோழப்படையின் கங்கை கரை வரையில் வெற்றி பெற்ற பயணத்தை வந்து ரொம்ப பெருமையோடும் பறைசாற்றும் வகையில் தான் இந்த கோயிலின் கோபுரமே வந்து கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம். கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் வாசலை தாண்டிய உடனே நமக்கு வந்து கண்ணில் எதுப்படும்னு பார்த்தீங்கன்னா, பளபளக்கும் பஜஸ்தம்பம் அதாவது கொடிக்கம்பம்னு சொல்லலாங்க. கண்களை ரொம்ப அட்ராக்ஷனாக பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த வஜஸ்தம்பம் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வஜஸ்தம்பத்திற்கு பிறகு பலிபீடமும் இருக்குங்க. இந்த பலிபீடம் வந்து தியாக பீடம்னு சொல்லுவாங்க. பொதுவாக இது ஒரு தாமரை அமைப்பில் தான் இருக்கும். பரிவார தேவதைகள் அவங்களோட வந்து அடையாள உணவாக பல்வேறு சடங்குகளும் போது இந்த பலிபீடத்துல தான் வந்து பிரசாதங்களை வைத்து வணங்குவாங்க. பலிபீடத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க நந்தி இருக்குங்க. இங்க இருக்கக்கூடிய நந்தி வந்து பிற்காலத்துல கட்டப்பட்டது தான். அதாவது இந்த நந்தி வந்து சுண்ணாம்புகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கல் நந்தி. இந்த நந்தியானது உடையார்பாளையத்துல இருக்கக்கூடிய ஜமீன்தார்களால் உருவாக்கப்பட்ட கட்டப்பட்ட நந்தின்னு சொல்றாங்க. இந்த நந்தியுடைய சிறப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பகல் நேரத்துல வந்து தினமும் சூரிய ஒளியானது வந்து நந்தி மேல பட்டு அந்த ஒளி வந்து கருவறையில் உள்ள லிங்கத்தின் மேல வந்து பிரதிபலிக்குதுங்க. அந்த சமயத்துல வந்து மூலஸ்தானத்துல உள்ள விளக்குகள் யாவும் அதாவது விளக்குகள் எல்லாமே அணைக்கப்பட்டு சூரிய ஒளியின் மூலம் சிவனை வந்து நம்ம தரிசிக்கலாங்க. இது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா அந்த இடத்துல வந்து கருதப்படுறாங்க. மற்றொரு சிறப்பு என்னவென்றால், கோபுர கலசத்தின் நிழலும் கீழே விழாதுங்கிறாங்க. அதாவது இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசத்தின் நிழல் வந்து பூமியில திரையில கீழே படாதான். அந்த அளவுக்கு வந்து கட்டுமானத்தை வந்து நேர்த்தியா அந்த காலத்திலேயே பொறியாளர்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் இது வந்து பறைசாற்றுது. அடுத்ததா, பிரகதீஸ்வரர் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில்ல வந்து அமைப்பு பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவில் இருக்கு. சுமார் 106 மீட்டர் நீளமும் 30 மீட்டர் அகலமும் கொண்டதா இந்த அமைப்பு இருக்கு. கோயில்ல ஒரு முகமண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம் மற்றும் ஒரு சதுர கருவறை அதாவது கர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லலாங்க. இதெல்லாம் இந்த கோயில் வடக அமைப்புல உள்ளது. மேலும் கோவிலின் வடக்கு மற்றும் தெற்கு முகங்கள்ல பாத்தீங்கன்னா, துவாரபாலர்கள் வந்து எல்லா வாசல்களையும் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த துவாரபாலர்களுடைய சிலை சிற்பத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வியக்கத்தக்கதா இருக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு எலிய வந்து பாம்பு முழுங்கிறது தான் எல்லா கோயிலும் இருக்கும். பட் இங்க வந்து யானையை வந்து ஒரு பாம்பு விழுங்குது. அந்த விழுங்குற பாம்பை இந்த தோளபாரர்கள் தன்னுடைய காலில் வந்து மிதிச்சு நசுக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த படைப்பாக இந்த சிலைகள் வந்து நம்மளுக்கு வெளிக்கொணருது. இந்த கோவிலை பொறுத்தளவு சில விஷயங்கள் வந்து சிலர் அறியாம வதந்திகளா பரப்புறாங்க, அதை உண்மனும் மக்கள் நம்புறாங்க. அது என்னென்ன விஷயங்கள் இது பார்த்தீங்கன்னா, கோயிலினுடைய வடக்கு திசையில் வந்து ஒரு நுழைவாயில் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் வந்து சிலைக்கு வந்து முடிச்சுட்டுவாங்க. அதை வந்து இவர் தான் ராஜராஜ சோழன், இவருக்கு தான் முடிச்சுட்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பரப்புகிறாங்க. அது கிடையாது, அவர் வந்து சண்டிகேஸ்வரர், சிவனுடைய ஒரு தீவிர பக்தர். அந்த பக்தருக்கு வந்து சிவன் வந்து கௌரவிக்கிறதாக முடிச்சுடுறாரு. ஆனால் வந்து அதை ராஜேந்திர சோழனுக்கு சிவன் செய்கிறதா நினச்சி வதந்திகள் பரப்புகிறாங்க, அது பொய்யுங்க. மேலும் இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களின் தலை சிறந்த படைப்பான சண்டிகேஸ்வரர் மூர்த்தி இருக்கார் பாருங்க, அவருக்கு வந்து சிவனும் பார்வதியும் தன்னுடைய சிறந்த பக்தன் அப்படிங்கிறனால சண்டிகேஸ்வரனுக்கு அருளியதை நம்ம அந்த படத்துல காணலாம். அதாவது சண்டிகேஸ்வரனை வந்து சிறப்பிக்கும் வகையில பட்டம் சுற்றப்பட்டு போல ஒரு படம் இருக்கும். சண்டிகேஸ்வரருக்கு தான் அவர் வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த தகவலை வந்து உண்மை அறியாம பெரிய பெரிய யூடியூப் சேனல்லயே வந்து இவர் தான் வந்து ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ வந்து இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோவில் கோபுரம் அதாவது விமானத்தின் அமைப்பானது
54.86 மீட்டர் உயரமும் 9 குறையும் அடுக்குகள், அதாவது 9 தளங்கள்னு இதுல 9 ஃப்ளோர்கள் இருக்கு. இது எல்லாமே மேலது பார்த்தா தாமரையுடைய பூவுடைய அமைப்புல தான் இருக்கும். இது கடைசியா, அதாவது இறுதியா, ஒரு தாமரை முட்டுடன் தங்க பூசப்பட்ட ஸ்துபி மேல அமர்ந்திருக்குங்க. இந்த கோவிலுடைய வெளிப்புறத்திலும் பார்த்தீங்கன்னா அரசர்கள் மற்றும் இளவரசர்களுடைய வாள், அது மட்டும் இல்லாமல் கேடயங்கள் வைத்திருக்கக்கூடிய போர் வீரர்களின் பிரதிநிதித்துவத்தையும் வந்து சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. 2 தேவிகள் லட்சுமி மற்றும் சரஸ்வதி ஆகியோர் முறையே வடக்கு மற்றும் தெற்கு பக்கத்தில் அர்த்த மண்டபத்தின் நுழைவாயில வந்து பக்க இடங்களாக உள்ளனர். ஒவ்வொரு சுவர்களையும் உள்ள முக்கியமான இடங்களில் பார்த்தீங்கன்னா சிவன், விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகிய மூவரையும் கொண்டுள்ளதுங்க இந்த கோவிலின் அமைப்பு. தெற்கு சுவர்ல பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியும், மேற்கு சுவர்ல துணைவியுடன் விஷ்ணுவும், வடக்கு சுவர்ல துணைவியுடன் பிரம்மாவையும் காண்கிறவங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து சிலைகளை வந்து வெடிச்சு வச்சிருக்காங்க. ராஜேந்திர சோழன் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்துல எந்தெந்த இடத்தெல்லாம் கைப்பற்றினாரோ அங்கிருந்த மன்னர்கள் மூலியமா கங்கை நீர் எடுத்துட்டு வந்து இந்த கிணத்தை நிரப்புனாரு. அதன் மூலியமா தான் கோயிலுக்கு அபிஷேகம் நடக்குது. அதனாலதான் கங்கையை வந்து வென்றதால் கங்கை கொண்டான் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு. சோழர்கள் வந்து அதை செஞ்சதுனால கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது. ராஜேந்திரன் சோழன் பாத்தீங்கன்னா தன்னுடன் போர்ல வந்து தோத்தாங்கல்ல, அந்த தோத்த மன்னர்கள் கையால கங்கையில இருந்து நீர் எடுத்துட்டு வந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதா வரலாறு சொல்லுது. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய லிங்கத்தின் ஹைட்டு பாத்தீங்கன்னா 13 அடி உயரங்க. 13 அடி உயரம்னா நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, 60 அடி சுற்றளவு கொண்ட அளவுக்கு இந்த லிங்கமானது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய சைஸ் வந்து லிங்கம். இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதே வந்து சைடில் வந்து படிக்கட்டு ஏணி மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் ஏறி தான் அபிஷேகமும் பண்ணுவாங்க. இந்த லிங்கம் வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கோயிலை கூட இது பெருசுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருக்கும். சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் அந்த நீரினை கோவிலுக்குள்ளேயே ஒரு கிணறு தோண்டிங்க, அபிஷேக நீர் அதில் ஊற்றுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளதுங்க. அந்த கிணத்துக்கு மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ராஜராஜேந்திரனின் சிம்மாசனமான சிங்கத்தின் முகம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. ராஜேந்திர சோழன் சிவனை தரிசனம் செய்வதற்காக அந்த கோயிலுக்கு வரும் பொழுது அந்த கங்கை நீரை தான் தலையில தெளிச்சுக்கிட்டு அப்புறம் தான் கோயிலுக்கே வருவாராம். மேலும் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிலின் மூலவராக இருக்கக்கூடிய லிங்கம் இருக்குல்ல, அந்த லிங்கத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா சந்திரகாந்தா அப்படின்னு ஒரு கல் வந்து பிரதிஷ்டி செய்யப்பட்டிருக்குங்க. இந்த கல்லால் என்ன ஆச்சரியமான விஷயங்கள் அங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் குளிரை கட்டுப்படுத்தி மிதமான வெப்பத்தை வந்து இந்த கல் வந்து வெளிக்கொணுறது. அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்தில் வெயிலை கட்டுப்படுத்தி மிதமான குளிரையும் இந்த கல்லானது பிரதிபலிக்குதுங்க. லிங்கத்திற்கு அணியப்படும் வஸ்திரங்கள் வந்து தனியாக தான் இந்த இடத்துக்கு நெய்யப்படுது. ராஜேந்திர சோழன் தன்னுடைய ஆட்சியை வந்து 1012 1044 இடையில வந்து கடல் கடந்து ஆட்சியை நிலைநாட்டினார் அப்படிங்கிறது வரலாறுல குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலானது 2004 வந்து பாரம்பரிய சின்னத்துல வந்து இணைக்கப்பட்டுள்ளதுங்க. கங்கை கொண்ட சோழபுரத்திற்கக்கூடிய கட்டிடம், அதாவது கோபுர கட்டிடத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த கோவில் உள்ள இருக்கக்கூடிய நவகிரகம் வந்து ஒரே பாறை, அது ஒரே கல்லால வந்து உருவாக்கப்பட்டது. இருக்கக்கூடிய 9 நவகிரக தெய்வங்களும் வந்து ஒரே கல்லால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இது போல வேற எந்த கோயிலுமே இல்லை. அதன் பின்பு பாத்தீங்கன்னா கோவில் கோபுரத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு லேயர் இருக்கும், அதாவது கருவறை இருக்கும் பாருங்க, கர்ப்பகிரக, அது இல்லாம வெளி தோற்ற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த இடங்கள்ல வந்து மகாபாரத கதை, சண்டிகேஸ்வரருக்கு வந்து சிவன் வந்து அருளிய அதாவது முடிச்சுடன வரலாறு, இது எல்லாமே வந்து ஓவியங்கள்லயும் சிற்பங்களாகவும் செதுக்கி வச்சிருக்காங்க. கோயில் முழுவதுமே வந்து சிலைகள் இருக்கு. அதே போல மராட்டியர்கள் இந்த கோயிலை வந்து கைப்பற்றிய காலத்துல பல ஓவியங்கள் இந்த கோயில வரைஞ்சிருக்காங்க. அதனுடைய நிழல்கள், அதாவது அதனுடைய ஓவியங்களினுடைய எச்சங்கள் இன்னும் அங்க இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. இந்த கோபுரம், அதாவது விமானத்தின் அமைப்பு வந்து 9 குறையக்கூடிய அடுக்குகளா இருக்கு. அதுல வந்து முதல் 2 ஃப்ளோர் 2 அடுக்குகள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்குங்க. நடுவில் இருக்கக்கூடிய கருவறையுடைய சுவர்களுக்கும் அதற்கு இடையில இருக்கக்கூடிய வெளிப்புற சுவருக்கும் இடையில 4 அடியிலே நடந்து போற அளவுக்கு அகலம் இருக்கு. 2 ஃப்ளோர்லயுமே நம்ம வந்து இப்ப நடந்து வரலாம். அதாவது கருவறையில இருக்கக்கூடிய கோபுரத்தின் சுவர், அதற்கு வெளியில் இருக்கக்கூடிய சுவர்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டுத்துக்கு இடையில நம்ம நடந்து போற அளவுக்கு நல்ல இடைவெளிகள் இருக்கு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திசைகளிலும் கார்னர் பகுதி மூலையில வந்து கோபுரத்தின் அமைப்பு போல கூம்பு வடிவத்துல இருக்குங்க. இது 4 திசைகளையும் இருக்கு.
குறிப்பா இந்த இடங்கள்ல என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம கருவறையில பிறப்பதற்கு முன்பு வந்து கருவறையில இருட்டா இருக்குமோ அதை விட இருட்டா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்துல வந்து கட்டியிருக்காங்க. சின்ன ஓட்டை, சின்ன ஒரு விரிசல் எதுவுமே இல்லாத அளவுக்கு கன கச்சிதமா இந்த இடத்துல கலைநயமா கட்டியிருக்காங்க, ஒளி இல்லாம. அடுத்ததா முதல் அடுக்குல நீங்க வந்து கோபுர லிங்கம், அதாவது கருவில் இருக்கக்கூடிய 13 அடி லிங்கத்துக்கு மேல போனீங்கன்னா ஒரு சின்ன துளை இருக்கும். அந்த துளையில வந்து நீங்க வந்து கை வச்சாலோ இல்ல அந்த துணையை வந்து உத்து கவனிச்சாலோ உங்களுக்கு வந்து ஒரு உணர்வு கிடைக்கும். என்ன உணர்வுனா, லிங்கத்துக்கு அடியில வந்து சந்திரகாந்தா கல்லுன்னு ஒரு கல் வச்சிருக்காங்க. அந்த கல்லுடைய குளிர்ச்சியானது கோபுரத்துல இருக்கக்கூடிய மேலுக்கு மேல் பகுதிக்கு போகுதுங்க. அதாவது முதல் தலை இருக்கக்கூடிய ஓட்டையில ஒரு ஜில்லுன்னு ஒரு காத்து ஃபீல் ஆகுது. அதே போல இரண்டாவது அடுக்குக்கும் போனா, இரண்டாவது ஃப்ளோரிலையும் போனா இந்த உணர்ச்சி நம்ம உணர முடியுது. அதாவது குளிர்ந்த காற்று வந்து கீழிருந்து மேல் நோக்கி வருது, அதை வந்து நம்ம கைகளை வச்சு கொண்டு பார்த்தா உணர முடியுதுங்க. இரண்டாவது தளத்திலிருந்தும் நம்ம வந்து அந்த ஓட்டை வழியா பார்த்தோம்னா சிவனுடைய மேல் பகுதி ஒரு சின்ன ஒளி போல மின்னுதுங்க. அந்த மின்னறத வந்து நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா இது நேரடியா கோபுர கலசத்துக்கு கனெக்ட் ஆகுது. இந்த ரெண்டு ஓட்டைகளும் நேரடியா கோபுர கலசத்தின் உச்சிக்கு போய் தொழுது, அந்த அளவுக்கு நேர் கூட அந்த காலத்திலேயே நேர்த்தி அதை பண்ணியிருக்காங்க. அதுலயும் வந்து எந்த ஒரு இடங்களும் வந்து ஒரு சுண்ணாம்புகள் வச்ச மாதிரி தெரியல. எப்படி இனத்திற்காங்கன்னு நமக்கு வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இதெல்லாம் நமக்கு தெரியுது. நம்மளுடைய வாய்ஸ் வந்து ஒரு ஒரு அடுக்குகளா மேல் நோக்கி போகுதுங்க. கடைசியா கோபுர கலசத்துல போய் நம்மளுடைய ஒளி போய் பட்டு பிரதிபலிக்குது. அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த இடத்துல கிடைக்குது. இந்த உள்ளமைப்பே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 4 திசை அதாவது ஸ்கொயர் ஷேப்ல இருக்குங்க. அதுக்கப்புறம் கோயிலின் அமைப்பானது 8 திசைக்கு மாறுது, அதாவது 8 திசைகளா இதை வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வட்ட வடிவம், கடைசியா வந்து கோபுர கலசம், இப்படி ஒரு அமைப்புலதான் அந்த கோயில் கட்டியிருக்காங்க. நீங்க வந்து ஷார்ப்பா கவனிச்சீங்கன்னா உங்களால இந்த கட்டிட நயத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும். கோவிலின் கோபுர உச்சியில வந்து தாமர முட்டு போல இருக்கக்கூடிய பாறையெல்லாம் எப்படி உருவாக்கி இருப்பாங்க, உள்ளுக்குள்ள என்ன கட்டமைப்பு செஞ்சாங்கிறதெல்லாம் நம்மளால வந்து யூகிக்கவே முடியல. இந்த கோவிலை வந்து கீழேந்து கட்டிட்டு போல மேலேந்து தான் கோவிலை கட்டிட்டே வந்திருக்காங்க. இதுதான் இதனுடைய மேலும் ஒரு சிறப்புன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இடங்களும் வந்து நேர்த்தியா கலைநயத்தோட வந்து சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க, வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. சின்ன ஓட்டை கூட கிடையாது, அந்த காலத்துல சிமெண்ட் கூட கிடையாதுங்க. எப்படி இவ்வளவு கலைநயங்கிறத நம்மளால கணிக்கவே முடியல. ரொம்ப பிரமிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு நம்மளுடைய தமிழனுடைய வரலாறு. அப்புறம் பாத்தீங்கன்னா கோவில் கோபுரத்துக்கு வெளியிலையும் நீங்க வந்து அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து பாருங்க. ஒவ்வொரு எட்ஜஸ் ஒரு ஒரு முனைகளும் வந்து ஷார்ப்பா கிளவரா வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி அட்டாச் பண்ணாங்கன்னே புரியல. கோவில்ல வந்து 4 திசையிலும் வந்து ஒரு மரம் அழகா இருக்கும். அந்த மரத்து பேர் வந்து சிவலிங்க மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தினுடைய பூவை பார்த்தீங்கன்னா சிவலிங்க பூ அப்படிங்கறதுக்குரிய அர்த்தமே அந்த பூவில் இருக்கும். நாகம் இருக்கும், உள்ள லிங்கம் இருக்கும். இந்த பூ அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. வாசனையும் ரொம்ப நறுமணமாக இருக்கும். பல்வேறு படையெடுப்புகள், பல்வேறு இயற்கை சீற்றங்களால இந்த கோவில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் கோவிலுடைய கோபுர கட்டமைப்புங்கிறது ரொம்ப வலுவா இருந்ததுனால 1000 ஆண்டுகளுக்கு கடந்தும் இந்த கோவில் வந்து கம்பீரமா நிக்கிறதுங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. நல்லா பாருங்க, கோவிலுடைய ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு கல்லையும் பாத்தீங்கன்னா எப்படி எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, எந்த டெக்னாலஜியுமே கிடையாது, லைட்டு கிடையாது, ஒரு மிஷின் கிடையாது, கிரெயின் கிடையாது, அதே போல் வந்து எந்த ஒரு மிஷினரியும் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் வெடி மருந்து கிடையாது, ஆட்டம்ஸ் பாம்ஸ் இது ஏதோ சொல்கிறாங்களே இன்னைக்கு டெக்னாலஜி, அன்னைக்கு எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக 1000 வருஷம் நீடிக்கக்கூடிய கோயிலை கட்டியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள். நம்ம முன்னோர்களுடைய கலைத்திறனை இந்த கோவிலானது பல படையெடுப்புகளை பல இடங்களுக்கு நம்மளோட நீங்களும் பயணிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பல தகவல்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஸோ வந்து வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்து எதிர்கொண்டிருக்குங்க, கோவில் வந்து வெளிப்புறங்கள் எல்லாமே வந்து தகர்க்கப்பட்டிருக்கு, அதாவது அழிச்சிட்டாங்க. கோவிலின் கோபுரத்தை மட்டும் இன்னுமே எதுவும் பண்ண முடியல. அதற்குரிய முக்கிய காரணம் சொல்கிறேன் கேளுங்களேன்.
இந்த கோவிலை பொறுத்தளவு நீங்கள் வந்து சைட்லேருந்தோ இல்லை எதை இருந்தோ இடிக்க முடியாது, உடைக்க முடியாதுன்னு சொல்லலாம். கோவிலை வந்து நீங்கள் அப்படி தகர்த்தணும்னு முடிவு பண்ணாலும், ஏதோ ஒரு பெரிய லெவலில் முயற்சி செஞ்சாலும், கோவிலினுடைய மேற்பகுதியிலேருந்து ஒரு ஒரு கல்லாக எடுத்தால் மட்டுமே இந்த கோவிலை வந்து நம்ம வந்து பிரிக்க முடியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மூலியமாக அன்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னால் கட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த கோவிலை வந்து வந்து படையெடுத்தவங்களால் எதுவுமே செய்ய முடியல. படையெடுத்தவங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில், அதாவது பாண்டியர்கள் ஒரு புறம் வந்தாங்க, அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான் வந்தாங்க, மராட்டியர்கள் வந்தாங்க, இது போல் வந்து பல மன்னர்கள் வந்து படையெடுத்து இந்த இடத்துங்களை வந்து சூறாவளி ஆடிட்டாங்க. பல பொக்கிஷங்கள், இங்கே இருக்கக்கூடிய நகைகள்லாம் வந்து பறிக்கப்பட்டிருக்கு, அதாவது திருடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னால் வெள்ளையர்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இதை இந்த இடத்துல வந்து கோட்டையாக பயன்படுத்திக்கிட்டாங்க குதிரை கட்டுறதுக்கு. இது போல் பல இடங்கள் பல தேவைகளுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. அதையும் தாண்டி பக்கத்தில் வந்து ஒரு அணை கட்டுறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய வெளிப்புற சுவர்களில் இருக்கக்கூடிய கற்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, பயன்படுத்திட்டாங்க. இந்த கற்களை வந்து கோயில் கட்டுறதுக்காக திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையிலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே எடுத்து வந்து இந்த கோயிலை கட்டினாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க வந்து தங்கள் தேவைக்காக எடுத்துகிட்டு போய் பல்வேறு இதுக்கு வந்து சேதாரப்படுத்திட்டாங்க, அதை வீணாக்கிட்டாங்கன்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி பெரிய சுவர்கள்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் அவர் கட்டும்போது கோவிலை சுற்றி 2 அடுக்கு சுவர் வந்து மாடியாக சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு, கோவிலுக்கு வரவங்க தரிசனம் பண்ணுறதுக்கு சுற்றி வர்றதுக்கும் சரி, பாதுகாப்புக்கும் கோயிலுடைய சுற்றி 2 அடுக்கு மாடிகள் இருந்தது. இதை நீங்கள் வந்து சில இடங்களில் பார்த்தா சேதனம் அடைஞ்சிருக்கிறத வச்சு உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். கோவிலுக்குள்ளே நம்ம என்ட்ராகும்போது, அதாவது முதல் கோபுரம் என்ட்ராகும்போது சைடில் இருக்கக்கூடிய 2 பாறை கருங்கற்களை பார்த்தாலே உங்களுக்கு இதை வந்து எப்படி கஷ்டப்பட்டு நகர்த்திட்டு வந்திருப்பாங்க, எந்த மெத்தடில் கொண்டு வந்திருப்பாங்கங்கிறது புரியாதுங்க. அவ்வளோ பெரிய கற்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே நகர்த்திட்டு வந்து இந்த கோயிலை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப பிரமிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கட்டின ராஜராஜ சோழன் வந்து அந்த கோயிலுடைய கோபுர அமைப்பும் சரி, கோயிலோட அமைப்பும் ஆண் வடிவத்திலையும், இங்கே இருக்கக்கூடிய அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கோயிலானது பெண் வடிவ தோற்றத்தில் தாங்க இருக்கும். இது ரெண்டுமே வந்து அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது கட்டுமானம் இதான் வித்தியாசம். ஆனால் சில நபர்கள் சொல்லுவாங்க தஞ்சாவூரில் இருக்க கோயிலுடைய கோபுரம் ஹைட் அளவுக்கு இதை கட்டியிருக்கலாம், ஆனால் வந்து தன்னுடைய தகப்பனை வந்து மிஞ்சக்கூடாது அப்படின்னு ஹைட்டை குறைச்சதாக சொல்லுவாங்க. பட் அது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலின் அமைப்பும் அந்த கோயிலின வடிவமைப்பு வந்து ஆண் தோற்றமுடையது, இந்த கோவிலானது பெண் தோற்றமுடையது. இதை வந்து நீங்கள் அறிவியல் பூர்வமாக நீங்கள் இதனுடைய கலைத்திறனை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். நண்பர்களே, இந்த கோவிலுடைய உள்ளமைப்பு காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு கற்பனைக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. எனவே வந்து இந்த கோயிலானது இப்படி தான் கட்டியிருக்கோங்கிற உங்க கற்பனைக்கு தான் இதை நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். பல சிற்பங்களும் பல வரலாறு சுவடுகளும் உள்ள நம்முடைய ராஜேந்திர சோழன் அவர்களால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழேஸ்வரர் கோயிலுக்கு அவசியம் நீங்க வந்து வரலாறை வந்து மனதில் ஏத்திட்டு போங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலயமா உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கங்கை கொண்ட சோழேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க வரணும்னா காலையில 6:00 AM மதியம் 12:00 AM வந்துருங்க. மாலை நேரத்துல 4:00 AM 8:00 AM கோயில் திறந்திருக்கும். நீங்க வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நேரங்களுக்கு இடையில் வந்துருங்க. நண்பர்களே, 1000 ஆண்டுக்கு முன்பு இருந்த வரலாறு நம்ம பார்த்துருக்கோம், அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கோவிலின் வரலாறு பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாபு.